அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் வணக்கம். சோ ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இப்ப சமீப காலங்களில் நம்ம நிறைய இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். இந்த ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னா என்ன, மேலும் அதை வந்து நம்ம வாங்கலாமா இல்ல வாங்கக்கூடாது அப்படின்னா அதனால ஏற்படுற தீமைகள் என்னென்ன அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன்ஸ் அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் போன் தயாரிக்கிறவங்களை ரெண்டா வந்து நம்ம வந்து பிரிக்கலாம், OEM மற்றும் ODM அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த OEM அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஓனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களோட அடுத்த ப்ராடக்டோட டிசைன் பண்ணிட்டு பட் அவங்களால வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண முடியல அப்படின்னா இந்த OEMs வந்து நாடி போவாங்க. சோ இந்த OEMs வந்து ஆல்ரெடி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி டிசைன்ல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து கொடுப்பாங்க. சோ இதை வந்து ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆப்பிளே எடுத்துக்கலாம். சோ ஆப்பிளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய அளவிலான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, மேலும் அவங்க வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து அவங்களே தான் வடிவமைப்பாங்க. பட் அதை வந்து உற்பத்தி பண்றதுக்கு ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற நிறுவனத்தை நாடி போவாங்க. இப்ப ஆப்பிளுக்கு வந்து ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற நிறுவனம் வந்து OEM. சோ இதேதான் கூகுளோட பிக்சலுக்குமே. சோ கூகுளோட பிக்சலோட வடிவமைப்பு எல்லாமே வந்து கூகுள் பண்ணுவாங்க, பட் அதை தயாரிக்கிறது HTC. சோ இப்ப HTC அப்படிங்கிறவங்க வந்து கூகுள் பிக்சலுக்கு OEM. சோ இது ஒரு வகை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ODM அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ODM என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டிவைஸ் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஒரிஜினல் டிவைஸ் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களா ஓனா வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட டிசைன்ல அவங்களே வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து வடிவமைப்பாங்க. இப்ப இன்னொரு பிராண்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இவங்க வந்து ODMs வந்து நாடி போவாங்க. சோ அப்படி நாடி போறப்ப அந்த ODMs வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுல வந்து அவங்களோட லோகோக்கு பதிலா இப்ப இந்த பிராண்டோட லோகோ மேலும் ஒரு சில சாப்ட்வேர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஸ்மார்ட் போன் வந்து இவங்க மேனுபேக்சர் பண்ணி இங்க வந்து சேல் பண்ணுவாங்க. சோ இதைத்தான் நம்ம வந்து ரீபிராண்டட் போன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்ப வந்து ஒரு பிராண்ட் வந்து ஆல்ரெடி வந்து அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்க டிசைன் பண்ணாத ஒரு போனை வந்து வேற ஒரு பிராண்ட் வந்து வேற ஒரு ஓடியம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து அதுல வந்து இவங்களோட பிராண்டை மட்டும் பதிவு பண்ணி அதை வந்து சேல் பண்றதுதான் ரீபிராண்டட் போன்ஸ். சோ இப்ப சமீப காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீபிராண்டட் போன்ஸ் இந்தியாவில நிறையவே வருது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோமேக்ஸோட டூயல் 5 ஸ்மார்ட் போன் வந்து ஒரு ரீபிராண்டட் ஸ்மார்ட் போன். இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சைனால விற்பனை ஆயிட்டு இருக்க சிக்கு 360 அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் போனோட ரீபிராண்டட் போன் தான் இந்த மைக்ரோமேக்ஸ் டூயல் 5. அப்படி பாக்குறப்ப இந்த மைக்ரோமேக்ஸ் டூயல் 5 ஹார்ட்வேர் ஆகட்டும் சாப்ட்வேர் ஆகட்டும் அவங்க சொல்ற செக்யூரிட்டி ஃபீச்சர்ல இருந்து டிசைன் லுக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த சிக்கு 360 மாதிரியே தான் இருக்கும். ஓரளவு வந்து இவங்க உள்ள சாப்ட்வேர் மட்டும் மாத்திருப்பாங்க, அந்த சிக்கோட லோகோ பதிலாக இவங்களோட மைக்ரோமேக்ஸ் லோகோ வந்து பதிவு பண்ணிருப்பாங்க. சோ இது மட்டும் தான் இவங்க பண்றது. இப்படி விக்கிற போன்ஸ் தான் நம்ம வந்து ரீபிராண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த மாதிரி விக்கிற ரீபிராண்டடான ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீபிராண்டிங் அப்படிங்கிறது வந்து பல நாட்கள் வந்து நடந்துட்டே தான் வருது. சோ இந்த ரீபிராண்டிங் போன்ஸ் வந்து வாங்கலாம், பட் ரீபிராண்டிங் ஸ்மார்ட் போன்ஸை வந்து அவங்களோட விலை நிர்ணயம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே பார்க்க வேண்டியிருக்கு. வேல்யூ ஃபார் மணிக்கு அந்த போன் தகுதியானதா இருக்கா அப்படிங்கறதையும் முக்கியமா பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மைக்ரோமேக்ஸ் டூயல் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜினலான சிக்கு 360 விட இவங்க 30% அதிகமான காசுல தான் இப்ப இந்தியாவில விற்கிறாங்க. இது வந்து ஸ்னாப்டிராகன் 652 ப்ராசர், அவங்க வச்சிருக்கிற செக்யூரிட்டி சிப்பா இருக்கட்டும், அவங்களோட டூயல் கேமரா எல்லாமே வந்து சிக்கு 360 தான். பட் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இந்தியாவில மைக்ரோமேக்ஸ் வந்து அதிகமா வச்சு விற்கிறாங்க. சோ இந்த மாதிரி நேரங்கள்ல நான் பர்சனலா டூயல் 5 வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த ரீபிராண்டிங்னால என்னென்ன தீமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓடியம்ஸுக்கு வந்து அவங்க விற்க போற மார்க்கெட்டோட தேவைகள் வந்து என்னென்ன அப்படின்னு தெரியாது. இப்ப வந்து சிக்கு 360 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க போனுக்கு அவங்களுக்கு வந்து அங்க என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கறது அந்த போன் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அது இந்திய மார்க்கெட்ல வந்து சிக்கு 360 ஸ்னாப்டிராகன் 652 ப்ராசர் டூயல் கேமரா எல்லாமே சொல்லி டூயல் 5 வந்து விற்க பார்த்தாலும் அந்த போனோட ஒரு சில அம்சங்கள் வந்து இங்க வந்து தேவைப்படாததா இருக்கும், இல்ல ஒரு சில தேவைப்படுற அம்சங்கள் வந்து இங்க வந்து இல்லாம இருக்கும். சோ இது வந்து ரீபிராண்டிங்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிராண்ட் வந்து புதுசா ஒரு நாட்டுக்குள்ள வருது, இந்தியாவே எடுத்துக்கலாம், இந்தியாவுக்குள்ளேயே வந்து ஒரு போனோட ரீபிராண்டட் போனை வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடனே கொடுக்க முடியாது, மேலும் அதே மாதிரி வந்து அவங்களோட சர்வீஸ் சென்டர்ஸும் அந்த அளவு இருக்காது. சோ அவங்களோட சப்போர்ட் அந்த அளவுக்கு அந்த குறிப்பிட்ட போனுக்கு வந்து இருக்காது. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல ரீபிராண்டட் போன்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி ஆல்ரெடி வடிவமைச்சு ரெடியா இருக்க ஒரு ஸ்மார்ட் போனை வேற ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து இன்னொரு பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்து அவங்களோட லோகோவை பதிவு பண்ணி ஒரு சில மாற்றங்கள் பண்ணி விற்கிற போன்ஸ் தான் ரீபிராண்டட் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த மாதிரி ரீபிராண்டட் போன்ஸ் வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னதான் அதிகமா கொடுத்தாலும் வேல்யூ ஃபார் மணியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கறதான் பொதுவான ஒரு கருத்து. சோ இந்த மாதிரி ரீபிராண்டட் போன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த மாதிரி போன்ஸ் வந்து நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக்ஸ்டேக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.